சோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசுனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இயல்பாக அவங்க மனசு வந்து பேசுனாங்க. மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டி தான் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம், நண்பன். என் படத்துலையும் அவர் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா எங்கள் டைரக்டரோட நானும் ஒரே மேடையில் உட்கார்றது வந்து சினிமாவில் இதான் முதல்ல எனக்கு. இலக்கிய கூட்டங்கள்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருக்குறோம், ஆனால் இது எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் தான் இருந்தது. சும்மா ஒரு கைலாங்கல்ல இருந்த ஒரு பையனை கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சு எல்லாம் இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பர். அதுக்கு மியூசிக் டைரக்டர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னென்னா சில பேர் இங்கே பேசுகிறது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது, ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க எல்லாருமே. எளிமையாக இருக்கிறவங்களோட நம்ம ஈஸியாக ஒருத்தவங்களை புரிஞ்சிக்க முடியும். இங்கே உட்காந்துங்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஊடகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்கே எல்லாருமே எப்படிப்பட்ட கேரக்டர்ன்றத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வந்து 40 வருஷம் பழகும், அவன் யாருன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படியே அவன் கோபக்காரனா, இது பண்ணுவானா, அது பண்ணுவா, அப்படி ஒரு சிக்கலான மனிதர்களோடு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப புரிதலற்று இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே பேசும்போதே தெரியுது இவங்களுடைய ஷூட்டிங் பாட்டு வந்து எவ்வளோ ஜாலியாகவும் எவ்வளோ நெருக்கடிக்குள்ளே ஒருத்தவங்கத்தை புரிஞ்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியுது. இந்த ஒர்க்கு உங்களுடைய எளிமை தான் வந்து இந்த படத்துடைய பலமாக கடைசியில் நிற்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படம் கொடுக்கும், ஏன்னா அட்டகத்தி என்ற ஒரு படம் இதே மாதிரி தான் என்னை போன்ற இளைஞர்களை சினிமாவுக்கு கொண்டு வந்தது. இதே மாதிரி தான் புதுசாக அவர் ஓப்பன் பண்ணார், அதிலிருந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி பெரிய நடிகர்களாகவும் நிறைய இசையமைப்பாளராகவும் வந்திருக்கிறாங்க. அது போன்று இது நருவியும் நிறைய நடிகர்களையும் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கும் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்றது. இந்த படம் ஒரு மலையில் நனைஞ்ச மாதிரி அப்படியே இருந்தது, ரொம்ப நாள் கழித்து இந்த விஷுவல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஊடக நண்பர்கள் தொடர்ந்து இது மாதிரியான எளிமையான மனிதர்கள் எடுக்கிற எளிமையான கதைகளை தொடர்ந்து ஆதரித்து மிகப்பெரியவில் கொண்டு போய் இருக்கிறாங்கன்றதும் சமீபகால ஒரு 10 ஆண்டு கால வரலாறாக தெரியும். ஊடகங்கள் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போகிறாங்க, அந்த வகையில் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. குண்டுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நருவியும் கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேணாம், நருவியை வந்து ஊடகங்கள் பார்த்துக்குவாங்க. அனைவருக்குமே நன்றி, ரொம்ப நன்றி.